ஓம் சாந்தி. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய சுபகாலை வணக்கம். ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதியின் தெய்வீக சரித்திரம் கேட்டு பயன்பெற்று வருகிறோம். இன்று பகுதி 40. கர்ணாலின் பிகு கமலா சகோதரி அவர்கள் தனது இனிய அனுபவத்தினை இவ்வாறு பகிர்கின்றார். மம்மாவிடம் பயமின்மை எனும் சம்ஸ்காரம் பிரபலமாக இருந்தது. அவர்கள் சத்திய ஞானத்தை பயமில்லாமல் ஊர்ஜிதம் செய்து கூறும் விதம் எவ்வளவு பெரிய படித்தவர். தர்க்கமாகவும் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவராயினும் தலை வணங்கிவிடும் அளவில் இருந்தது. ஒரு முறை கர்ணாலில் மம்மாவின் வருகை நிமித்தமாக அனைத்து மதங்களின் சபை அமைக்கப்பட்டது. மம்மா அவ்வமயம் கர்ம சித்தாந்தத்தை பற்றி சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அங்குள்ள நகர தலைவர் உறுப்பினர்களுடன் சிலருடன் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தவே வந்திருந்தார். மம்மாவின் திறமை வாய்ந்த சொற்பொழிவு அந்த சபையில் ஒலித்து கொண்டிருந்தது. மம்மா முழு ஒரு மணி நேரம் சொற்பொழிவு செய்தார். சொற்பொழிவு முடிந்து மம்மா மேடையை விட்டு கீழிறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நகரத் தலைவர் வந்து மம்மாவின் அருகே வந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாயே என்று கண்ணீர் மல்க வணங்கினார். அவருக்கு மம்மாவிடமிருந்து சக்தி தாயின் சாட்சாத்காரம் கிடைத்திருந்தது. இவ்வாறாக மம்மாவின் பயமின்மை எனும் குணம் பல அசுர எண்ணம் சம்ஸ்காரம் உடையவர்களை தோற்கடித்து அவரது அன்பில் சரணடையும் அளவிற்கு உறுதி வாய்ந்தவராகவும் மாற்றிவிட்டது. மம்மாவினுடைய இந்த பயமின்மை என்னை லௌகீக குடும்ப பந்தனங்களை துண்டிக்க பிரேரணை தந்தது. வகுப்பிற்கு வருவதற்கு கூட எனக்கு தடைகள் விதிக்கப்பட்டது என்றால் சமர்ப்பணம் என்ற விஷயமோ வெகு தூரம் இருந்தது. ஆனால் மம்மாவின் நிர்பயத்தா குணத்தை கடைபிடித்து அனைத்து பந்தனங்களையும் உடைத்தெறிந்தேன். இவ்வாறாக நான் பந்தனங்களிலிருந்து விடுதலை ஆவதில் மம்மாவின் வார்த்தைகள்தான் வெகுவாக உதவி புரிந்தன. எனக்கு ஞானத்தை பிறருக்கு சொல்வதில் பயம் இருந்தது. ஒரு நாள் மம்மா சேவை செய்யும் சில சகோதரிகளின் பெயரை பட்டியல் எடுத்து கொண்டிருந்தார். எனது பெயரும் அதில் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு உள்ளூர இருந்தது. அன்று நான் மம்மாவிடம் கேட்டேன், மம்மா, ஏன் நீங்கள் எனது பெயரை எழுதவில்லை? அப்போது மம்மா கூறினார்கள், குழந்தாய், பாபாவினுடைய சேவை அதிகமாக யார் செய்கின்றனரோ அவர்களின் பெயரை எடுத்துக்கொண்டிருந்தேன். நீயும் பாபாவிற்கு அதிகமான சேவை செய்தால் உனது பெயரும் எடுப்பேன். அப்போது எனக்கு மனதில் வந்தது, நான் பாபாவிற்கு சேவை செய்ய வேண்டும். அன்று முதலாக நான் பாபாவின் ஞானத்தை சொல்வதற்கான சேவையில் ஈடுபட்டேன். மம்மாவின் அந்த வார்த்தைகள் என்னை பயமின்றி ஈஸ்வரிய ஞானம் சொல்ல பிரேரணை தந்தது. அதன் பிறகு நான் பெரிய பெரிய சபைகளிலும் பாபாவின் செய்தியை பயமின்றி தரலானேன். ஒரு முறை
கர்நாளில் வகுப்பிற்கு பிறகு மம்மா கன்னியர்களாகிய எங்களுடன் அமர்ந்திருந்தார். மம்மா களிப்பூட்டுவதிலும் ஆழமான சில இரகசியம் நிறைந்திருக்கும். மம்மா சதா அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 5 தத்துவங்களுக்கு துக்கம் தரக்கூடாது. அப்படி யாராவது காலணி அணிந்து கொண்டு சப்தமாக தேய்த்து தேய்த்து நடந்து சென்றால் மம்மா சொல்வார், மெதுவாக நடந்து செல்லுங்கள், பூமிக்கு கூட கஷ்டம் ஏற்படக்கூடாது. தத்துவங்களும் உங்களுக்கு சுகம் தரும் வண்ணம் நீங்களும் தத்துவங்களுக்கு சுகம் கொடுங்கள். எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி பேசுவது, நடப்பது, பழகுவது பற்றியெல்லாம் கற்றுக் கொடுப்பாரோ, அப்படியே மம்மாவும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகளையும் கொடுத்து குழந்தைகளாகிய எங்களை தகுதி உடையவர்களாக மாற்றினார். நான் மம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் கிரீடமணிந்த அலங்காரத்துடன் கூடிய சக்தியின் அலங்காரமாகவே எனக்கு காட்சியளித்தார். தாயான காரணத்தால் மம்மாவிற்கு அனைவரும் அவரது குழந்தைகளாகவே இருந்தார்கள். அவர் எவரிடமும் கருத்து வேற்றுமை கொண்டதில்லை. எப்படி ஒரு தாய் தன்னுடைய புத்திசாலி மகனிடமும் புத்தியில்லாத மகனிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துவாரோ, அப்படியே மம்மாவும் அனைவரிடமும் சமமான அன்பு பாராட்டினார். யக்ஞத்தில் யாராவது மம்மாவிடம் யாரை பற்றியாவது புகார் கொண்டு சென்றால் மம்மா சொல்வார், குழந்தாய், முதலில் நீ அவரை பற்றிய தீய குணத்தை சொல்வதற்கு பதிலாக அவருடைய நல்ல குணத்தை சொல்ல வேண்டும். முதலில் அவருடைய ஒரு நல்ல குணத்தை சொல், பிறகு அவருடைய தீய குணத்தை சொல். அப்படி ஒருவர் அந்த நபரை பற்றி நற்குணத்தை சிந்திக்க முற்படும் பொழுது அதற்கு முன்பு அவரை பற்றி இருந்த ஆவேசம் வேகம் மெதுமெதுவாக தணிந்து குளிர்ச்சியடைந்து விடும். ஒருவரை பற்றி நல்ல குணத்தை சொன்ன பிறகு தீய குணத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? இவ்வாறாக மம்மா 2 குழந்தைகளின் விரோதத்தையும் சண்டையையும் நீக்கி மாற்றி விடுவார். மேலும் 2 குழந்தைகள் மீதும் சமமான பார்வையோடு பார்ப்பார். இவ்வாறு பிக்கு கமலா சகோதரி அவர்களின் சிறந்த இனிய அனுபவத்தை கேட்டு பயன்பெற்றோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய சுப காலை வணக்கம். ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதியின் தெய்வீக சரித்திரம் கேட்டு பயன்பெற்று வருகிறோம். இன்று பகுதி 40. கர்நாளின் பிக்கு கமலா சகோதரி அவர்கள் தனது இனிய அனுபவத்தினை இவ்வாறு பகிர்கின்றார். மம்மாவிடம் பயமின்மை எனும் சம்ஸ்காரம் பிரபலமாக இருந்தது. அவர்கள் சத்திய ஞானத்தை பயமில்லாமல் ஊர்ஜிதம் செய்து கூறும் விதம் எவ்வளவு பெரிய படித்தவர், தர்க்கமாகவும் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவராயினும் தலை வணங்கிவிடும் அளவில் இருந்தது. ஒரு முறை கர்நாளில் மம்மாவின் வருகை நிமித்தமாக அனைத்து மதங்களின் சபை அமைக்கப்பட்டது. மம்மா அவ்வமயம் கர்ம சித்தாந்தத்தை பற்றி சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார்.
அங்குள்ள நகர தலைவர் உறுப்பினர்களுடன் சிலருடன் எதிர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தவே வந்திருந்தார். மம்மாவின் திறமை வாய்ந்த சொற்பொழிவு அந்த சபையில் ஒலித்து கொண்டிருந்தது. மம்மா முழு ஒரு மணி நேரம் சொற்பொழிவு செய்தார். சொற்பொழிவு முடிந்து மம்மா மேடையை விட்டு கீழிறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நகரத் தலைவர் வந்து மம்மாவின் அருகே வந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தாயே என்று கண்ணீர் மல்க வணங்கினார். அவருக்கு மம்மாவிடமிருந்து சக்தி தாயின் சாட்சாத்காரம் கிடைத்திருந்தது. இவ்வாறாக மம்மாவின் பயமின்மை எனும் குணம் பல அசுர எண்ணம் சம்ஸ்காரம் உடையவர்களை தோற்கடித்து அவரது அன்பில் சரணடையும் அளவிற்கு உறுதி வாய்ந்தவராகவும் மாற்றிவிட்டது. மம்மாவினுடைய இந்த பயமின்மை என்னை லௌகீக குடும்ப பந்தனங்களை துண்டிக்க பிரேரணை தந்தது. வகுப்பிற்கு வருவதற்கு கூட எனக்கு தடைகள் விதிக்கப்பட்டது என்றால் சமர்ப்பணம் என்ற விஷயமோ வெகு தூரம் இருந்தது. ஆனால் மம்மாவின் நிர்பயத்தா குணத்தை கடைபிடித்து அனைத்து பந்தனங்களையும் உடைத்தெறிந்தேன். இவ்வாறாக நான் பந்தனங்களிலிருந்து விடுதலை ஆவதில் மம்மாவின் வார்த்தைகள்தான் வெகுவாக உதவி புரிந்தன. எனக்கு ஞானத்தை பிறருக்கு சொல்வதில் பயம் இருந்தது. ஒரு நாள் மம்மா சேவை செய்யும் சில சகோதரிகளின் பெயரை பட்டியல் எடுத்து கொண்டிருந்தார். எனது பெயரும் அதில் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு உள்ளூர இருந்தது. அன்று நான் மம்மாவிடம் கேட்டேன், மம்மா, ஏன் நீங்கள் எனது பெயரை எழுதவில்லை? அப்போது மம்மா கூறினார்கள், குழந்தாய், பாபாவினுடைய சேவை அதிகமாக யார் செய்கின்றனரோ அவர்களின் பெயரை எடுத்து கொண்டிருந்தேன். நீயும் பாபாவிற்கு அதிகமான சேவை செய்தால் உனது பெயரும் எடுப்பேன். அப்போது எனக்கு மனதில் வந்தது, நான் பாபாவிற்கு சேவை செய்ய வேண்டும். அன்று முதலாக நான் பாபாவின் ஞானத்தை சொல்வதற்கான சேவையில் ஈடுபட்டேன். மம்மாவின் அந்த வார்த்தைகள்